வெல்கம் டு அமிர்தம்பூ. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மினியேச்சர் மாட்டுப்பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எங்களோட இந்த மினியேச்சர் மாட்டுப்பொங்கலை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட மினியேச்சர் மாட்டுப்பொங்கல் செட்டப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த செட்டப் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மினியேச்சர் ட்ரை பண்ண போகிறனால அடுப்பு பாத்திரம் எல்லாத்துக்குமே சந்தன குங்குமம் வச்சு ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பொங்கல் வைக்க ஆரம்பிக்கலாம். விறகு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதில் அடுப்பை பற்ற வச்சிடலாம். விறகு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கட்புரம் வச்சு அடுப்பை பற்ற வச்சுட்டு பாத்திரத்தில் பால் ஊற்றி பால் காய்ச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிக்கலாம். இந்த குட்டி அடுப்பு, இந்த மினியேச்சர் அந்த செட் எல்லாமே நான் வச்சுருக்கேன்ல, இதெல்லாம் நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நான் கோயம்புத்தூரில் இருக்க ஹோம் டெக்கார் மினியேச்சர் ஷாப்பில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதோட டீட்டெயில் வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன், அந்த ஷாப்பில் என்னென்ன மினியேச்சர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு. லிங்க்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப் ஆர்டர் மூலியமாக கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ அடுப்பு வந்து கட்புரம் வச்சு பற்ற வச்சாச்சு. நம்ம பாத்திரம் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாத்திரம் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பால் ஊற்றி காய வச்சிடலாம். நெருப்பு கீழே நல்லா எரிஞ்சாதான் மேலே நம்ம குக் பண்ணுற பாலாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது சமைச்சாலுமே சீக்கிரமாக ரெடியாகும். கீழே வந்து நெருப்பு வந்து நல்லா எரிய வச்சுக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடை வந்து குட்டி குட்டி பபிள்ஸ் எல்லாம் இப்போ தான் வந்து பால் கொஞ்சம் சூடாக இருக்கு. சீக்கிரமாக பாலும் பார்த்தீங்கன்னா பொங்கி வந்துடும். பால் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நல்லா சூப்பராக காஞ்சு பொங்கி வந்துருச்சு. இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்து நம்ம கீழே வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் விறகெல்லாம் வச்சு நெருப்பு எரிய வச்சுட்டு நம்ம பொங்கல் பானை எடுத்து வச்சிடலாம். பொங்கல் பானை ஆல்ரெடி நல்லா பெயிண்ட்லாம் பண்ணி ரெடியாக தான் பொங்கல் பானையும் இருக்குது. பொங்கல் வைக்க நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து மண் பானை அப்படிங்கிறனால கொஞ்சம் அது சூடாகிறதுக்கு வந்து டைம் ஆகும். இந்த சில்வர் பால் காய்வுக்க நம்ம சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அது வந்து டக்குன்னு சூடாயிரும். மண்பானை வந்து சூடாகிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் ஒரு டைம் சூடாயிடுச்சு அப்படின்னா அதோட தணல் வந்து அந்த சூட்டு வந்து அப்படியே இருக்கும் மண்பானையில். ஸோ அதை வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போது பாத்திரத்தை பார்த்திங்க அப்படின்னா அடுப்பில் வச்சுருக்கு, அது கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசியும் பருப்பும் பார்த்திங்கன்னா ஊற வச்சுக்கலாம். பச்சரிசி வந்து எடுத்து போட்டுக்கலாம். பார்த்து மெதுவாக எடுத்து போடுறோம். பிடிச்சிக்கோ, கப்பை பிடிச்சிக்கோ. ம், போட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் போடுறோம். ம், பார்த்து இப்போ கப் அரிசி பருப்பு இதுவா போடு போடுறோம். மெதுவாக சிந்திடா சிந்திடாத கொஞ்சமாக இருக்கு. இன்னொன்று ஸ்பூன் தண்ணி எடுத்து ஊற்று கொஞ்சமாக ஊற்று, அது மூழ்கிற அளவுக்கு ஊற்று. ம், போதும். கலக்கு, கை விட்டு கலக்கு. இதே இது கலட்டு கலக்கு கலக்கு. ஊற்றிடு ஊற்றிடு எல்லாத்தையும் ஊற்றிடு. நாங்களும் கொஞ்சம் நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமாக இது பொங்கி வந்த உடனே அரிசியும் பருப்பும் போட்டு வேக வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. நெருப்பு அடிக்கடி பார்த்திங்கன்னா அணைஞ்சு போயிட்டே இருக்கு, அதனால் சீக்கிரம் பொங்க மாட்டேங்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. 2000 years later aaney aur sir karne karne ye pongal chal raha hai to pongal ye pongal nahi
கற்பூரம் வச்சு நீங்க அம்மா இருக்குதுடா. கற்பூரம் நாளைக்கு சாமி பத்திரிக்கை. இந்த பானையில் தண்ணி ஊற்றி வச்சு நாங்களும் பொங்கு பொங்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு ஃபுல் கற்பூர டப்பாவும் காலி ஆகிடுச்சு, ஒரு ஃபுல் மேட்ச் பாக்ஸும் பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சு. விறகும் நாங்களும் அது இதுன்னு எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கோம். தேங்காய் நார், சருகு, ஓலை, பேப்பருன்னு சொல்லி எல்லாம் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருக்கோம். ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. எங்கள் அம்மா வேற திட்டிக்கிட்டே இருக்காங்க, தீப்பெட்டி தீந்து போச்சு, கற்பூரம் தீந்து போச்சு, கற்பூரம் நாளைக்கு கோயிலுக்கு போகிறது கூட இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் ஃபன்னாக இருந்தாலுமே எங்களுக்கு ரொம்ப இந்த இடமே பாருங்கள் எப்படி வேஸ்ட் ஆகிடுச்சின்னு. முன்னாடி அந்த செட்டப் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பொங்கல் வைக்கிற இடம், நாங்கள் பொங்கல் வைக்கிறத பார்த்து எங்கள் மாடு கண்ணுக்குட்டி ஓடியே போயிடுச்சு. நாங்கள் அதுக்காக எடுத்து வச்சுருந்த பூஜைக்கு வச்சுருந்த பூவு கரும்பு எல்லாம் காஞ்சே போயிடுச்சு. அந்தளவுக்கு டைம் ஆகிடுச்சு. 2-3 மணி நேரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பானை தண்ணி வந்து பொங்கு பொங்கு நின்று அரிசி பருப்பு நாங்கள் போடவே இல்லை. அதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு வேறு தெரியல. நாங்களும் கொஞ்சம் பொறுமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானப்படுத்தி அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் இது எப்போ தான் பொங்குன்னு. கடைசி வரைக்கும் எங்களோட பொங்கல் பொங்கவே இல்லை. அந்த மண்பானையும் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கனால கொஞ்சம் தண்ணி பால் எல்லாத்தையும் அதுவே கொஞ்சம் உறிஞ்சிருச்சு. நாங்களும் ஊற்றி ஊற்றி பார்த்தோம். கடைசியாக என்ன பண்ணிட்டோம்னா நல்லா கொஞ்சம் நுரம் மேலே வந்தனால நாங்களே கொஞ்சம் பால் எடுத்து ஊற்றி அது அப்படியாவது பொங்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணோம். அப்படி கூட பொங்கி வரல. சரி, இதுக்கு மேலே வேலை ஆகாது, இனி அரிசி பருப்பும் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வேகுதான்னு சொல்லிட்டுன்னு மேலே இருந்த அந்த நுரை எல்லாமே எடுத்துகிட்டு இப்போ அரிசியும் பருப்பும் நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஸ்பூனாவது போட்டு வச்சுருந்தோம். அவ்வளோலாம் போட்டால் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகணும். இப்போதைக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சம் பால் தண்ணியெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை வந்து வேக வச்சு பார்க்கலாம் வேகுதான்னு. மெயினான விஷயமே அடுப்பு தான். எங்களுக்கு அடுப்பு தான் அணைஞ்சு அணைஞ்சு போச்சு. ஒரு டைம் பேப்பரோ ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னா அப்போதைக்கு மட்டும்தான் எரியுது, அதுக்கப்புறம் அணைஞ்சிருச்சு. வேண்டாம் ஏட்டையா, ஓவர் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுறா. எங்கள் அம்மா அப்போவே சொன்னாங்க ஆரம்பிக்கும் போதே, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இதில் போய் பொங்கல் வைக்கணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் சரி குழந்தைங்களுக்கு ஒரு ஃபன்னாகவும் அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணோம். இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் பொங்கலும் பொங்கலை, உள்ளே போட்ட அரிசி பருப்பும் வேகலை, இன்னும் எவ்வளோ நேரம் பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோதான், எல்லாருமே டயர்டாயாச்சு. எங்களோட பொங்கலும் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வேஸ்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் இந்த மினியேச்சர் குக்கிங் வந்து ட்ரை பண்ணோம். நான் இந்த அளவுக்கு வந்து ஒஸ்டாக போகும்னு வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. குட்டீஸ்லாம் காலையிலிருந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. நான் அதை வாங்கிட்டு வந்ததெல்லாம் அவங்கக்கிட்ட நான் காட்டவே இல்லை. ஏன்னா காட்டினோம் அப்படின்னா உடனே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். எல்லோரும் வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சொன்னதுலேருந்து பண்ணலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமாக ஹாப்பியாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக நாங்கள் அந்த செட்டப்லாம் ஸ்டார்டிங்கில் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி செட்டப் பண்ணி பண்ணோன்னு. வீடியோ போக 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 அந்த இடமே எப்படி இருந்துச்சுங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டினேன். எனக்கு தெரியல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி, இந்த அடுப்போட பிரச்சனையா, இந்த ஏன் அந்த அடுப்பு இதில் வச்சு எரியல, இந்த அடுப்பு இப்போ இருக்கிற நிலமையை பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. நாங்களும் பேப்பரு, விறகு, அதுக்கப்புறம் ஓலை, இங்கே என்னென்ன தட்டு அப்படின்னு சொல்லி என்னென்னலாம் கிடைக்குமோ அதை எல்லாமே போட்டு பற்ற வச்சு பார்த்தோம். பால் முதல்ல பொங்குச்சு இல்லையா, அதை பார்த்த உடனே குழந்தைங்களும் சரி நாங்களும் சரி ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்து பால் பொங்கி வந்துருச்சு, கண்டிப்பாக பொங்கலும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும், சூப்பராக இன்றைக்கி வந்து பண்ணுறோம் ஜாலியாக அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம்தான் பார்த்திங்கன்னா இதில் வச்சு நாங்கள் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணது. ஒருவேளை இந்த பானையோட மிஸ்டேக்கா இல்லை இந்த அடுப்போட மிஸ்டேக்கான்னு எனக்கு தெரியல. பானை வந்து சூடாச்சு ஃபைனலாக, கொஞ்சம் நல்லா தீ எரியும் போது. ஆனால் இதில் தீ வந்து எங்களுக்கு ஒழுங்காக எரியவே இல்லை. ஒரு கொஞ்சம்
தீ பிடிக்குது. அதுக்கப்புறம் உடனே பார்த்தீங்க அப்படின்னா அணைஞ்சிருது. திரும்ப திரும்ப நாங்களும் பேப்பரு சருகு அது இதுன்னு போட்டுக்கிட்டே இருந்தோம், தேங்காய் நாருன்னு சொல்லி எது போட்டாலும் அப்போதைக்கு போடும் போது வந்து எரியுதே தவிர ஃபுல்லாக அது எரியவே இல்லை. ஃபுல்லாக அந்த தணல் இருந்துக்கிட்டே இருந்தால் தானே உள்ளே வந்து நல்லா குக் ஆகும், அது வந்து ஆகவே இல்லை. இது என்னோட என்ன மிஸ்டேக், நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியல. இது யாராவது இந்த அடுப்பை யூஸ் பண்ணி மினியேச்சர் குக்கிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைங்களாம் அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க, எல்லாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லி ரெசிபீஸ்லாம் தோசை ஊற்றலாம் சாப்பாடு செய்யலாம் அப்படின்லாம் நிறையா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையே இந்த மாதிரி போனனால அவங்க எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. என்ன இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சோகமாக போயிட்டாங்க குட்டீஸ் எல்லாமே. பொங்கல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் ஒரு பாதி தான் பார்த்தீங்கன்னா குக் ஆகிருக்கு. உள்ளேயும் வந்து அந்த தண்ணி இன்னும் அப்படியே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தண்ணி இன்னும் வந்து குறையவே இல்லை. ஏன்னா பாதி தான் குக் ஆகிருக்கு, அதுக்கு மேலே எங்களால் தீயே வந்து போட முடியல அந்த அடுப்பில். நாங்களே என்னென்னமோ போட்டு எரிய வச்சு பார்த்துட்டோம். இதுக்கு மட்டும் நாங்கள் செட்டப் பண்ணி இதை பால் கூட எனக்கு ஒரு 5-10 நிமிஷத்தில் பால் வந்து கரெக்டாக வந்து பொங்கிடுச்சு. ஆனால் இந்த பொங்கல்லிருந்து பொங்கிறதுக்கும் அரிசி போட்டு இதாகிறதுக்கும் நாங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா ஒரு 2-3 மணி நேரம் இதுக்காகவே உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். கடைசி வரைக்கும் அது ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அரிசியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேகவே இல்லை. உங்களுக்கு அந்த பிளேட்டில் போட்டு எடுத்து காட்டுறேன். அரிசியும் ஃபுல்லாக வேகவே இல்லை. ஒரு பாதி தான் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி வெந்திருக்கு. பருப்புமே வந்து பாதி பருப்பு தான் பார்த்தீங்கன்னா வெந்து வந்திருக்கு. என்ன மிஸ்டேக்குன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச அடுப்பு தணல் வந்து எந்தளவுக்கு எரியுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பாத்திரம் சூடாகி உள்ளே வந்து குக் ஆகும் இல்லையா. ஸோ இது வந்து ஒழுங்காக எங்களுக்கு எரியவே இல்லை. அதுதான் என்னை பொறுத்தளவுக்கு நான் மிஸ்டேக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நெருப்பு எரிய எரிய பார்த்தீங்கன்னா இந்த பானை வந்து சூடாயிடுச்சு. அந்த இது இருந்த சூட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த அரிசியும் பருப்பு இந்த பாதி அளவுக்கு வந்து குக் ஆகிருக்கு. இல்லைனா இது கூட குக் ஆகிருக்காது. நாங்கள் தண்ணி பொங்கி கூட வரவே இல்லை. பொங்கல் வந்து அந்த தண்ணி பொங்கி வந்ததுக்கப்புறம் தான் அரிசியே போடுவோம் இல்லையா. நாங்களும் ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், பொங்குற மாதிரி தெரியல. சரி ஃபைனலாக வந்து போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக அரிசியும் பருப்பும் போட்டு அந்த இருந்த சூட்டில் தணலில் வந்து குக்கானது தான் இந்த பாதி அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குக் ஆகிருக்கு. குழந்தைங்களாம் ரொம்ப அப்செட் ஆகிட்டு என்ன ஃபஸ்ட்டு ட்ரையே இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக ஆயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்குமே. என்னடா ஃபர்ஸ்ட் டைம் வந்து குட்டீஸ் எல்லாத்தையும் அவங்களுக்காக பண்ணோம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு யாருக்கா நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணோமா இல்லை என்னன்னு சொல்லி தெரியும் அப்படின்னா கீழே மறக்காமல் எங்களுக்காக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கல் வந்து ட்ரை பண்ணோம், ஆனால் நல்லாவே வரல. அதனால நாங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பெஸ்ட்டாக உங்களுக்கு மினியேச்சர் குக்கிங் ட்ரை பண்ணி வேறு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.